சமூகத்தை சார்ந்த ஒரு படம். எய்ட்ஸ் பேஷண்ட் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்கள வந்துட்டு இந்த உலகம் வந்துட்டு இந்த சமூகம் எவ்வளோ தள்ளி வச்சு பார்க்குது, அவங்களுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தா அவங்களும் ஒரு அழகு தான். வாழ போகிற காலன்றது கம்மி தான், இருந்தாலும் அந்த காலத்தில் அவங்க எப்படி வாழ போகிறாங்க, அவங்கள எப்படி நம்ம வாழ வைக்க போகிறோம் அப்படின்றது நல்ல கதை. ஹீரோ ஹீரோயின் வில்லன் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தோட ஒரு கதை. உண்மையிலே அந்த ஹீரோயினுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அருவி படம் உண்மையிலே பார்க்க வேண்டிய படம், சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சொல்லதெல்லாம் உண்மையை வச்சு ஒரு வச்சு செஞ்சுருப்பாங்க. அந்த சீன் வந்து மாசாக இருந்திருக்கும். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வச்சு இன்னும் நல்லா வச்சு செஞ்சுருப்பாங்க இப்படி தான் நடக்குது அப்படின்னு. அந்த சீனில் ஒரு வேர்ல்டு ஃபிலாசபியை பற்றி மொத்தமாக சொல்லியிருப்பாங்க. படம் பார்க்குறதுலேருந்து 120 ரூபா டிக்கெட் கொடுத்து என்ன படம் இருந்தாலும் சரி அதை பார்த்து தான் ஆகணும், அந்த மாதிரி அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஒரு பெரிய பாலிட்டிக்ஸை ஆடு அதை வச்சு அந்த சீனில் மொத்தமாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் இனிமேல் வைரலாக போகும். அதுவும் ஒரே ஷார்ட்லேயே அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பெரிய கிரெடிட்ஸ் உள்ளதாக இருக்காங்க. அவங்க படம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ வெளியே வந்தப்போ எல்லோரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களோட ஒரு 4-5 செல்ஃபி இருக்குது. அதுதான் இப்போ எடிட்டிங் ஒர்க்கு பயங்கரமாக இருக்குது. எடிட்டர் கண்டிப்பாக வச்சு செஞ்சுட்டார் படத்தை. அவர் இல்லாமல் படம் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகாது. படம் எப்போ முடிஞ்சதுன்னே தெரியல. அது பாட்டுக்கு வந்து முடிஞ்சிருச்சு, டப்புன்னு போயிடுச்சு. அதான் நாளைக்கு நாளைக்கு படம் கண்டிப்பாக ஹவுஸ்ஃபுல்லாக ஆயிரும், எந்த சந்தேகமும் இல்லை. படம் அருமையாக இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அருவி அப்படின்னா அருமை, இன்னொரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த படம் பார்த்து. கண்டிப்பாக வேறு லெவல் படம். இந்த மாதிரி படம் அடிக்கடிலாம் தமிழ் சினிமாவுக்கு வருமா வராதான்னு தெரில, பட் வந்துருச்சுப்போ கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் போய் படம் பார்த்துட்டு வரணும். கண்டிப்பாக டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். நன்றி, முதல்ல நன்றி சொல்லணும், ஏன்னா இந்த மாதிரி படம் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்ததுக்கு. டைரக்டர் அருண்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் பேசிக்கலாக அப்படி ஜேர்னல்லாம் சொல்ல முடியல. இட்ஸ் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஒரு விஷயம், ஆனால் உள்ளே போய் உட்காஞ்சா வேறு மாதிரி இருக்கும். நான் வந்தது வந்து ஒரு ஃபெமினிசம் பற்றின ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபெமினிசத்தையும் தாண்டி ஒரு எல்லாருமே பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு படம். ரொம்ப ஒரு நான் ஆரண்ய காண்டத்துக்கு அப்புறம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு படம், வேறு லெவல். இப்போது தெரியல, வார வாரம் மொக்க படமாக தான் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போது ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல், ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ரொம்ப நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. நான் அடிக்கடி வார வாரம் வந்து பார்ப்பேன் எந்த படமாக இருந்தாலும். இது சொல்ல முடியல சார், ஆரண்ய காண்டம் வந்தப்போ நான் பார்க்கல, நான் இதில் தான் பார்த்தேன், டிவியில் தான் பார்த்தேன். ஆனால் இந்த படம் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது.